இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒன்று மாற்றி சங்கடங்களாகவே இருந்துட்டுருக்கும். சங்கடங்களாக இருக்கும்னா ஏதோ ஒரு காரியங்கள் செய்வாங்க, விக்னங்களாக வரும். விக்னங்கள்னால் தடைகளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண போவாங்க. அப்போ அந்த விஷயங்களில் போகும்பொழுது அந்த தொடர் தோல்விகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சுப காரியங்களுக்கு போனாலே ஒரு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்பிக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் முடிவு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு விஷயங்கள் போகும். இது எல்லாருக்குமே உண்டுங்க. இது எது வேணால் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க மேலே ஒருத்தர் அன்பு வைக்கலாம். அன்பு வச்சாங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா ஏமாந்து போவாங்க. இது கணவன் மனைவி விஷயங்களில் முதற்கொண்டு இது பொருந்தும். இது யாரை வேணால் எந்த உறவுகளோடு வேணால் வச்சுக்கலாம், எந்த காரியங்களுக்கு வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு தொடர் தடையாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி தசையோ பாதகாதிபதி புத்தியோ நடக்குதுன்னோ, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த டயத்தில், சரிங்களா, அந்த நேரங்களில் எந்தெந்த காலங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கேதுவோட சில பிளானட்ஸோட வந்து உங்களுக்கு நல்லா சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிளானட்ஸோட கன்ஜங்ஷன்ஸோ இல்லைன்னா அதோட பார்வையோ, அதே மாதிரி அதோட பார்வை அங்கே படுறதுனாலேயோ அவரோட தாக்கங்கள் இருக்கிறதுனாலையோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது உண்டு அன்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு பகவானோட தாக்கங்களும் கேது பகவானோட தாக்கங்களும் இதனால் விஷயங்களை கொடுக்கறதுங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை. அப்போ இந்த மாதிரி ஒரு தடையாகவே இருந்துட்டுருக்குன்னா என்னுடைய அன்பான சஜஷன் என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் உங்களுடைய சுயஜாதகத்தை பரிசோதனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க. பயம் கிடையாது. ஜோசியர்னால் இப்போ என்ட்டெலாம் வந்தாங்கன்னா எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்கன்னு வர்ற நேர்களுக்கு தெரியும், சரியா? பிகாஸ் லைக் இட்ஸ் லைக் கன்சல்டிங் தான். அப்படிங்கும் பொழுது அவங்களோட டவுட்ஸ் கேட்டுண்டு ஒரு ஜாய்ஃபுல் அக்கேஷனாக அதை வச்சுக்கணும். அதை போய் அதை பயந்துண்டு அது என்னமோ ஜோசியரை பார்த்தா ஒரு சாமியார் லெவலில், ஒரு போலி சாமியார் லெவலில், அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி அது ஒன்றும் சாமியெலாம் இல்லைங்க நாங்களாம். அப்படிங்கும் போது ஒரு கேஷுவலாக போயிட்டு அது அப்ரோச்சபிலிட்டி ஒரு ஈஸியாக போயிட்டு அதே மாதிரி அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது லைஃப்பில், இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்க சொல்லணும், சரியா? சொல்லி முடித்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி விஷயங்களில் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் கற்றுக்கோங்க. நான் திருப்பியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தான் சொல்கிறேன், எங்கள் அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே தான் பரிகாரம் ஆகும். அப்போ அந்த கலையை கற்றுக்கோங்க. அப்போ வென் எவர் யூ வாண்ட், அதாவது எப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்பப்போ அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றி நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. சரி, நான் அதெல்லாம் பார்த்துட்டேன், இந்த ஜோதிட ரீதியாக பார்த்துட்டேன், அதோட சேர்த்து ஏதாவது வழிபாடுகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளி தேவியவும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானையும் நீங்கள் வழிபடணும் அன்பர்களே. இப்போது இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கை அம்மன் தான் வந்து ராகு பகவானுக்கு இருந்தாலும் அதே மாதிரி துர்கைக்கு யார் அதிதேவதன்னு பார்த்தீங்கன்னா காளி, சரிங்களா? அதே போல தான் இங்கே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா விநாயகர், ஆஸ் வி ஆல் நோ, சரிங்களா? இவருக்கு வந்து கேது பகவானுக்கு நீங்கள் வந்துடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் விநாயகர்கிட்ட போயிடலாம், காளி தேவிட்டையும் போகலாம். அது உங்களோட விருப்பம் சம்மந்தப்பட்டது. அதனால் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும். இப்போ நான் விநாயகர் ரீதியாக நான் வழிபடணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சங்கடஹர சதுர்த்தி, இந்த சங்கடஹர சதுர்த்தின்னா நீங்கள் மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு தான் நீங்கள் இந்த பூஜையெல்லாம் செய்யணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. அன்னையிலிருந்து தொடங்கணுங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு அன்பார்ந்த நேயர்கள் வந்துடணும். நான் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் கும்பிடுவேன், மித்த நாள் சாமி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அன்பர்களே. அப்போ சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு சில பூஜைகளை தொடங்குங்கள். அந்த நாளை எதுக்கு அந்த ஆஸ்பீஷியஸ் டேஸ் வச்சாங்க, அந்த நல்ல நாட்களை வச்சதுக்கான காரணம் என்னென்னா அன்னையிலிருந்து தொடங்குங்கள்னு தான் சொல்லியிருந்தாங்க, சரி? அன்னைக்கு மட்டும் செய்யுங்கன்னு சொல்ல கிடையாது. அப்போ அந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் வசதி வாய்ப்புகள் நல்லா இருந்தால் கொழுக்கட்டை நிறைய செய்யலாம். விநாயகருக்கு பிடிக்கும்னு சொல்லப்படுறதுனால கொழுக்கட்டைகள் செய்யலாம், அதை மோதகங்களாக செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி விளாம்பழம் வைக்கலாம், விளாம்பழம் வச்சு கும்பிடலாம். அதே மாதிரி அருகம்புல் வச்சு கும்பிடலாம். அதே மாதிரி உங்கள் ஆத்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது யானைகள் இருந்தது அப்படின்னா அந்த கவளங்கவளம் சாப்பாடு, கவளங்கவளம்னா ஒன்றும் இல்லைங்க, சாப்பாடை கவளம்னு சொல்லுவாங்க, அந்த உருண்டை பேர் கவளம். அந்த கவளத்தை அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு போயிட்டு அதுக்கு அவருக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அது அவரோட வாகனம்னு நம்ம நம்புகிறோம், அவர் மூஷிக வாகனம்னு சொல்கிறதுனால
அப்படிங்கும்பொழுது மூஷிகத்துக்குள்ள மூஞ்சூரோ அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள், தோட்டங்களுக்கு ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோட்டங்களுக்கு போயிட்டு அந்த இதுக்கு கொண்டு போய் நீங்கள் தூவிட்டு வந்தீங்கன்னா எலிகள் சாப்பிடும், இந்த கிராப்ஸ் இருக்கிற இடத்துல தூக்கி போடலாம், யானைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் இது பண்ணும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அப்போ இது ஒரு வகையானது. அதே போல் அந்த யானை சாணி எடுத்துன்னு வந்து உங்கள் ஆற்றுலேயே வந்து வெங்கல பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறது, சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கிறது, இல்லை நீங்கள் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கிறது, அதில் யானை சாணியை பண்ணுறது. இந்த யானை சாணியை வச்சு ஜெயித்தவங்க எத்தனையோ பேர் உண்டுங்க, சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த யானை சாணியை எடுத்து அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதையே ஒரு விளக்கு மாதிரி ஆக்கி அதில் நல்ல கெட்டி திரி போடணும். கெட்டி திரி போட்டு நல்லா குண்டாக இருக்கும் அந்த திரியை போட்டுண்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காராம்பசு நெய்யை விட்டு உங்கள் ஆற்றுல நீங்கள் விளக்காய் ஏற்றலாம். அது ஒரு ஸ்டேஜில் என்னாகும், அதுவும் தக தக தகன்னு காஞ்ச உடனே அந்த யானை சாணி காஞ்ச யானை சாணியும் சேர்ந்து எரியும். அதை பார்த்து ஐயோ ஏதோ தப்பாயிடுச்சே அப்படின்னு சொல்லி குழம்பி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பக்கூடாது, அது அப்படி தான் எரியணும். அந்த சாணியோடு சேர்ந்து எரியும் பொழுது, அந்த நெய்யோடு சேர்ந்து எரியும் போது என்னாகும்னா அது பஸ்பமாக மாறிடும் நண்பர்களே. அது எரிஞ்சு முடித்தவுடனே அதை எடுத்துன்னு நீங்கள் பஸ்பமாக எடுத்துன்னு நீங்கள் திருநீர் மாதிரி எடுத்து இட்டுண்டே வர 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 சகல தோஷங்களும் விலகி அதாவது சில சொல்ல முடியாத சில உடல் ரீதியான உபாதைகள் இருந்தாலும் அதுவும் விலகிடுங்கிறது தான் உண்மை. அப்போ நிறைய சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த நெய்யோட தன்மையே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் நன்மையை கொடுக்கும். சரி, அப்போ இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இன்னொரு வழிபாடு பண்ணலாம். அது என்ன, இரவு நேரத்தில், இரவு நேரத்தில் இந்த மாதிரி கேது பகவான்னாலேயோ ராகு பகவான்னாலேயோ ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி நேரத்தில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி தேவியை கும்பிட்டு வர்றதும், காளி தேவியை கும்பிடும் பொழுது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், காளி தேவிங்கிறது சக்தி ஸ்வரூபம். காளி வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போ வெக்காளி அம்மன் எடுத்தீங்க அப்படின்னா வெக்காளி அம்மனோட சக்தி மிகப்பெரிய சக்தி பாருங்கள். அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய வெக்காளி அம்மனாக இருக்கலாம், எல்லா காளி தேவியோட ஸ்வரூபங்கிறது வந்து உங்களை காப்பாற்றி நிற்பா அம்பாள். அப்போ நீங்கள் மனசார நீங்கள் காளி தேவியை கும்பலாம். இப்போ இந்த தெய்வங்கள்லாம் நீங்கள் வழிபடும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒருவேளை உங்கள் வீட்டில் காளி ஃபோட்டோவே இருக்குன்னா முன்னாடி ஒரு விநாயகர் சிலையை வச்சிடணும். சிலையை வச்சுருந்தா அந்த சிலையை கல்லாக பார்க்கக்கூடாது, சுவாமியாக பார்க்கணும். அப்போ அதோட உக்ரம் குறையும் பாருங்கள். அப்போ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் உண்மை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனசார அந்த விநாயகர் இதை கொண்டு போய் முன்னாடி வச்சுன்ட்டு, அதாவது அவங்கள பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது, அவங்க விநாயகர் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சுன்னு நீங்கள் மனசார விநாயகர் முதல்ல நீங்கள் தொழுதுட்டு அதுக்கப்புறமா காளி தேவியை வழிபடுறதும் விசேஷ பலனை கொடுக்கும். அதை இரவு நேரங்கள்லையும் நீங்கள் காளி தேவியை அன்னைக்கே நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் சகல சங்கடங்களும் விலகி மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மந்திரம்ன்றது ஓம் கிரீம் காளிகாயை சுவாகாங்கிறத மனசுக்குள்ளே சொல்லலாம். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் போய் பார்க்கும்போது நிறைய தகவல் தெரியும். அதே மாதிரி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாராகி பூஜையில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதுக்குள்ள பதிவு கட்டணம் செலுத்தி நீங்கள் தாராளமாக சேர்ந்துக்கலாம் நண்பர்களே. இலவசமாக வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.